எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். உண்மையாவே நல்லா இருந்துச்சா? ஆமா மாப்பிள்ள, நிசமா தான் சொல்றேன். நீ சொல்லு. நல்லதா மாமா இருந்துச்சு. இவ்ளோ டேஸ்டா நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. உண்மையே சொல்லு ராசாதி. மாமா நல்லதா மாமா இருந்துச்சு. ராசாத்தி, நீ நடிச்சதெல்லாம் போதும். இனி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. மாமா, நான் சாப்பிட்டு பார்த்தா ராசாத்தி. ஆமா, எதுக்கு என்கிட்ட நல்லா இருக்குன்னு போய் சொன்ன? இல்ல மாமா, உண்மையிலேயே நல்லாதான் இருந்துச்சு. போதும். டே டே மாப்பிள்ள, அந்த பிள்ளைய ஏண்டா கோச்சுக்கிற? டே, அந்த பிள்ளை உனக்காக தாண்டா பொய் சொன்னான், என்னையும் பொய் சொல்ல சொன்னான். பின்ன நீ வேற வார்த்தைக்கு வார்த்தை நான் முத முதல்ல சமைச்சிருக்கேன், அதுவும் ஆசையாக சமைச்சிருக்கேன்னு சொல்கிற. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை அந்த சாப்பாட்டை நல்லா இல்லைன்னு எப்படிடா சொல்லுவா? டேய், அப்படி சொன்னால் உன் மனசு வருத்தப்படுங்கிறதுனால தாண்டா அவள் இப்படி ஒரு பொய்யை சொன்னான். மன்னிச்சிருங்க மாமா, முத முறையா நீங்க ஆசையா சமைச்சிருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு பழக்கம் இல்லாத வேலை, அதனால கொஞ்சம் உப்பு வறுப்பு கூடிடுச்சு, மத்தபடி எல்லாமே நல்லதா இருந்துச்சு. ஏது, கொஞ்சம் உப்பு வறுப்பு கூடிருச்சா? சரியா போச்சுமா? காரம் தாங்காம ஏன் நாக்கே வெளியில வந்து விழுந்துடும் போல இருக்கு, அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன, உங்களுக்கு அப்படி தெரியுது, எனக்கு லேசா கூடுதலா தான் தெரிஞ்சது. மாப்பிள, ராசாத்தி வேணா உன் மனசு கஷ்டப்படுங்கிறதுனால உண்மையை சொல்லாம இருக்கலாம், ஆனா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுப்பா. ஏண்டா இருமா, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? யூடியூப் டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லி சமைச்சு விட்டு என்னடா சமைச்சு வச்சிருக்க நீ? எப்பா வாயிலேயே வைக்க முடியலடா சாமி, நான் சாப்பிட வாயில வச்சே தொண்டைக்கீழே இறங்க மாட்டேங்குது, அம்புட்டு காரமா இருக்கு. இங்க பாரா, இனிமேல சமைக்கிறேன் அது இதுன்னு சொல்லி மவனை நீயே ஏதாவது விபரீத முடிவெடுத்து சிக்கன் பக்கம் சே கிச்சன் பக்கம் காலடி எடுத்து வச்ச மவனை கண்ணிலேயே காரப்பொடிய தூவி போடுவேன் பாத்துக்க. அண்ணே, என்னண்ணே சாப்பாட்டுக்கு என்ன குறை, நல்லதானே இருந்துச்சு. அடங்கப்பா ராமா, இவ பாசத்துக்கு ஒரு அளவே இல்லடா. எப்பா எனக்கெல்லாம் உடம்பே எரியுதுரா, நான் போய் பொக்கவாய் பாட்டி கடையில ஒரு பன்னீர் சோடா குடிச்சாத்தான் என் எரிச்சலே அடங்கும். ஆளை விடுற, நான் வர்றேன். அண்ணே இருங்கண்ணே, நல்லதா சமைக்கிறேன். நீ நல்லதா சமைக்கிறீங்களா, அதை உன் புருஷனுக்கே ஊட்டி விடுமா? என்ன இப்போதைக்கு ஆளை விடுங்க, வரண்டா. அண்ணே